டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பிளானுக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம். அந்த ஸ்டார்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸோ டீச்சர்ஸ் உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா அப்படின்றத பார்க்குறேன் நான். இதில் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா டிப்ஸ் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெஸ்ட் சீரியஸ் ரெடி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதோ உங்களுடைய தனித்திறமையை நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான இன்கமும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அது வந்து பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம யாரும் வந்து பார்த்தோன்னா எதுக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா யாருக்கும் டைம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நான் சொல்கிற ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டு பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நான் போட்டிருக்கிற பிளான் என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் பாருங்கள். ஆனால் இந்த ஒர்க் பண்ணுறதால உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. என்னால் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் ஒரு பிஓ எக்ஸாமில் சைக்காலஜி கொஷினா, இல்லை மேக்ஸ் கொஷினா, இல்லை இங்கிலீஷ் கொஷினா, ஸோ இந்த கொஷினை வந்து பார்த்தோன்னா நான் வந்து ரீட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது வேர் டு ஸ்டடி, இது நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம அகாடமியில். வேர் டு ஸ்டடி வந்து எங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேர் டு ஸ்டடி வந்து என்னால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 to 12 பர்டிகுலர் டாபிக் வந்து இங்கெல்லாம் கவர் ஆகுது, ஸோ இந்த பேஜஸில் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி இந்த ஒர்க்கை வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நான் இந்த வீடியோவுக்கு முடியும் போது நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது மோட்டிவேஷன் வீடியோ, யாரால் வந்து மோட்டிவேஷன் பண்ண முடியும்? என்னால் வந்து ஒரு பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு தெளிவாக மோட்டிவேஷன் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர் டே வந்து ஒரு 20 questions வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஒரு 20 questionsை ப்ரிப்பேர் பண்ணி அந்த 20 questions வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் யாருக்காச்சும் வந்து ஐடியாஸ் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ், எனக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு போர்டு வச்சோ இல்லை ஏதோ ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மேக்ஸ் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்டடி டிப்ஸ் கொடுக்க முடியும், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டடி டிப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த இங்கிலீஷ்னால் நாங்கள் இப்படி படிக்கலாம், மேக்ஸ் வந்து இப்படி படிக்கலாம், பிஓ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கலாம், இது மாதிரியான ஒரு சில டிப்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இதை வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க, ஒரு எக்ஸாம் வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் பிளானை வந்து பார்த்தோன்னா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து எல்லாருமே வந்து பார்க்க தான் போகிறாங்க. இதில் ரெடியாக இருக்கிறவங்க ஸோ இந்த அகாடமியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு டைப் மாதிரி வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க வாங்க முன் வாங்க. ஸ்டடி பிளான் என்னால் போட முடியும், ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி பிளான் போட முடியும், இல்லை ஒரு ஓவரால் சிலபஸ்க்கு என்னால் யூனிட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும், இல்லை பர்டிகுலராக இந்த டாப்பிக்கு என்னால் வந்து ஸ்டடி பிளான் போட முடியும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு நான் என்னால் வந்து ஸ்டடி பிளான் போட முடியும், ரிவிஷன் பிளான் போட முடியும், இந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. நான் சயின்ஸில் வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு யூனிட் வைஸாக நம்ம கொடுத்துருப்பாங்க, சைக்காலஜி கூட கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மேபி சைக்காலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜியில் பர்டிகுலர் யூனிட்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பர்டிகுலர் தியரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், சயின்ஸில் எக்ஸ்பர்ட் இருக்கலாம், இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டு,
என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்ட்ஸுங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இல்லை அந்த ஒரு சில கொஷின்ஸ் வந்து என்னால் கொடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எதனா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த சேனலில் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நான் எங்கேயும் நான் சேல் பண்ண போகிறதுலாம் கிடையாது, டைரெக்டாக நம்ம யூடியூப் சேனலில் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 to 12 minutes இவ்வளோ தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 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 டீச்சராக நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட் டைம் ப்ராசஸ், அவ்வளோதான். ஒரு 10 to 12 minutes வரைக்கும் ஒரு வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அது நீங்கள் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் டிப்ஸோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் காட்டி நீங்கள் வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடினா கொடுக்கலாம். இல்லை நான் டெஸ்ட் சீரியஸ் எடுக்கிறதுக்கு ரெடி, வேர் டு ஸ்டடி கொடுக்கறதுக்கு ரெடி, ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடி, இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபோன்லேயோ இல்லை உங்களுடைய லேப்டாப்லேயோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி கூட நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸை கொடுக்கலாம். ஜஸ்ட் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 10 to 12 minutes அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் பண்ணால் கூட ஓகே தான். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்களும் உங்கள் வேலையை பார்க்கணும்ல, நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு கொடுக்க போகிற ஒரு வீடியோவுக்கு பர் வீடியோ வந்து பார்த்தோன்னா 100 rupees வந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சார்ஜ் கொடுக்குறோம். ஏன்னா வந்து இந்த பேயபிள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகம் தோணுதா இல்லை கம்மின்னு தோணுதா இதெல்லாம் வந்து இதை நான் யோசிக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 10 minutesக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 rupees வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியிலேருந்து உங்களுக்கு வந்து பேயபிளாக நம்ம தரோம். இதில் வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்போது வந்து ஒரு நாளைக்கு சப்போஸ் என்னால் வந்து ஒரு வீடியோ கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து இது ஒரு சும்மா ஒரு பார்ட் டைம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஏதோ யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுக்கு இந்த அமௌண்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மெட்டீரியல் வாங்க போகிறீங்க, ஒரு புக் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு சோர்சஸ் மேபி உங்கள் மொபைல் ரீசார்ஜ் கூட நீங்கள் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் என்னுடைய ரிசோர்ஸில் நான் வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணுறதுனா எடுத்து பண்ணுங்க. ஒரு வீடியோஸ் கொடுக்கும்போது ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க போகிறீங்க, ஒரு போல்டாக ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, எந்த ஒரு ஷைனஸும் இல்லாமல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் எவ்வளோ பேர் வந்து பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து நம்மளை வந்து எதனா பேட் கமெண்ட் கொடுத்துருவாங்களோ இதெல்லாம் யோசிக்காதீங்க. பேட் கமெண்ட் எனக்குமே வந்துட்டு தான் இருக்குது. பேட் கமெண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருந்தால் தான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம முன்னேறி வெளியில் வர முடியுமே, இதுதான் உண்மை. ஸோ யாருக்காச்சும் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்ய போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு டீச்சர், இன்னொரு டீச்சருக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்க. அந்த ஒரு போல்டுனஸ் அந்த ப்ரௌடை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் யாருன்னா வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் இருக்கும், 9790899652. இந்த நம்பருக்கு ஒரு சாம்பிள் வீடியோ கிளிப்ஸ் ஜஸ்ட் 5 minutes நீங்கள் என்ன மாதிரி மோடை யூஸ் பண்ண போகிறீங்களோ, ஃபேஸ் காட்டி கொடுக்க போகிறீங்களா இல்லை வீடியோ கேப்சர் மூலயமா கொடுக்க போகிறீங்களா, உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குதோ அதை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக கொடுத்து நீங்கள் அந்த வீடியோ ப்ரெசன்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெலகிராமில் இதே நம்பருக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு வே ஆஃப் மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எடுத்து வச்ச வீடியோ எனக்கு சென்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய சாம்பிள் வீடியோ கிளிப்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோஸ் தான் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, உங்களுடைய கன்வீனியன்ட் டைம். ஸோ பர் டே வந்து நீங்கள் வந்து 200 நீங்கள் வந்து இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம அகாடமியிலேருந்து, இல்லை 400 நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா 3 video, 4 video அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது, எனக்கு வந்து படிக்கிற வேலையை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் யாராச்சும் வந்து பார்த்தோன்னா இயர்ன் வைல் யூ ஆர் ஸ்டடிங் அப்படின்ற மாதிரி பேட்டர்னில் நான் இருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டே நான் வந்து ஏதோ ஒரு சில இன்கம் நான் எடுக்கணும், ஒரு பேசிக் பே எதனா இன்கம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்றது பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரும். இதுவே நீங்கள் பர் டே வந்து பார்த்தோன்னா 2 வீடியோஸை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து 6000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுவும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். இதே நீங்கள் 2 வீடியோ கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தால் கூட வந்து பார்த்தோன்னா ஸோ இதுக்கான இன்கம் வந்து கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறவங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு போல்ட்னஸ்ஸாக இருக்கணும், ஒரு நல்லா வந்து ஒர்க் பண்ணுற அந்த டேலண்ட் இருக்கணும். உங்களுடைய ரெசியூமோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களா, நான் அதெல்லாம் எதையுமே நான் கேட்கல. உங்களுக்கு திறமை இருக்கா மெஸ்மரைஸ் அகாடமியில் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு போல்டாக பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா, தாராளமாக பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா டவுட்டுனா மட்டும், ஸோ ஏதோ ஒரு சில டவுட்டுனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் கால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு கால் பண்ண வேண்டாம், இது சம்மந்தமாக நீங்கள் யாரும் எனக்கு கால் பண்ண வேண்டியதில்லை, மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு இந்த பே அமௌண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் பே நம்பரோ இல்லை ஃபோன்பே நம்பரோ இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பரோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, எவ்ரிடே உங்களுடைய வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கிறதுனாலும் ஓகே, இல்லை டெய்லி பேமெண்ட் வாங்கிக்கிறதுனாலும் ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ வேறு எதனா தகவல் இருக்குதுன்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ.